ஹாய் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் சியர்ஸ் வித் பாப். என்னடா இது, பிக் பாஸ் முடிஞ்சிச்சு, என்ன கண்டென்ட் போடுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது நேற்று ஒரு நல்ல நியூஸ் வந்துச்சு. என்ன அப்படின்னா, பிக் பாஸ் அல்டிமேட் அப்படின்னு சொல்லி ஒன்று ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்பாடா, கண்டென்ட்டுக்கு பஞ்சம் இல்லை, ஆனாலும் 24 மணி நேரமும் உட்காந்து பிக் பாஸே பார்க்க முடியுமாங்க. 24 ஹார்ஸுமே உங்களுக்கு ஹாட் ஸ்டாரில் லைவ் இருக்கும். அதையும் தாண்டி 1 ஹார் எல்லாம் 1.5 மணி நேரம் வந்து நம்மளுக்கு கட் பண்ணி அதை வந்து போடுவாங்க அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனும் வந்து. அதே மாதிரி இன்றைக்கி அந்த ப்ரோமோவும் அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. யாரெல்லாம் கண்டஸ்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஈகர் வந்து எல்லாத்துக்குமே இருக்குது, அண்ட் யார் அவங்கெல்லாம் அப்படிங்கிற ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனோட தான். ஃபஸ்ட்டாக வந்து இவங்க தான் வனிதா விஜய்குமார். இவங்க நிறைய கான்ட்ரவர்சிஸ்லாம் போயிட்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால இவங்களை தெரியாத ஆளுங்க யாருமே இருக்கவே முடியாது. இப்போ ப்ரெசென்ட்டாக அவங்க பிரஜூன் வச்சு ஒரு படம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் அவங்க வந்து இன்ஸ்டாகிராம் பேஜில் போட்டிருக்காங்க. இவங்க ஐட்டம் சாங்குக்கு ஒரு டான்ஸ் வேறு ஆடி இருக்கிறதா வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தமிழச்சிடா வந்துட்டாங்கடா ஜூலி. சரி, இவங்க தான் உள்ளே போகிறதா வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. இவங்க ஏற்கனவே அமிர் மாஸ்டர் கூடலாம் ஒரு ஃபோட்டோலாம் எடுத்து இன்ஸ்டாகிராமில் போட்டிருக்காங்கப்பா. ஜூலியும் ஓவியாவும் ஒரு ஷோவில் வந்து மீட் பண்ணிட்டாங்க. அவங்க ரெண்டு பேருமே போய் கட்டி பிடிச்சி அதெல்லாம் இன்ஸ்டாகிராம் பேஜில் போட்டிருந்தாங்க. அதையும் கொஞ்சம் வைரலாகலாம் ஸ்ப்ரெட் ஆச்சு. ஃபஸ்ட்டு டைம் ஜூலி உள்ளே என்டர் ஆனப்போ எப்படி இருந்தாங்க, இப்போ எப்படி இருக்காங்க பாருங்கப்பா பாருங்கள். நான் அவங்க ஃபோட்டோவை பார்க்க சொல்லலை, பிக் பாஸில் பார்க்க சொல்லலை. அனிதா சம்பத் இவங்களும் வந்துட்டு உள்ளே போகிறதா ஒரு டாக் போயிட்டுருக்கு, அண்ட் பிபி ஜோடிகளில் கூட இவங்க கலந்துருந்தாங்க. இவங்களும் ஒரு படத்தில் வந்து கமிட் ஆகிருக்கிறதா வந்து இன்ஃபர்மேஷனும் வந்திருக்கு. ஸோ இவங்க உள்ளே போவாங்களா இல்லையா அப்படிங்கிறது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒரு ஆடியோ லான்ச்சில் கூட வந்துட்டு சிவகார்த்திகேயன் கூட வந்து ஃபோட்டோவும் எடுத்து அதை இன்ஸ்டாகிராமில் போட்டிருக்காங்க. ப்ரோமோவை பார்த்தப்பவே தெரிஞ்சுது, செவர்லாம் ஏற்றி கட்டினப்போ கரெக்டாக பரணியை தான் இவர் வந்து மென்ஷன் பண்ணி சொல்கிறாரு அப்படிங்கிறது. ஸோ மேபி இவருக்கு போகிறதுக்கான சான்சஸும் நிறையா இருக்குது. இவர் இல்லட்னா ஸ்னேகன் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. தலைவன் ஃபஸ்ட்டு இதிலே வந்துட்டு பயங்கரமாக வேறு லெவல் மாஸ்க் காட்டிட்டு ஒரு பேரையும் வாங்கிட்டு போயிட்டாரு, அண்ட் தலைவனுக்கு இப்போ வந்து கல்யாணமும் ஆயிருக்கு. பிபி ஜோடிகள் டைட்டிலை வின் பண்ண ஷாரிக் அண்ட் அனிதா இவங்க ரெண்டு பேரும். ஸோ ஷாரிக்கும் உள்ளே போகிறதா ஒரு டாக் போயிட்டுருக்கு, அண்ட் இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு உள்ளே போனாங்கன்னா வேறு லெவல் வைபாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வாய்ப்பில்லை. அடுத்ததாக உள்ளே போகிறது தாடி பாலாஜி. இவர் வந்து ஃபர்ஸ்ட் இதுலேயே அவங்க பொண்டாட்டி கூட தான் வந்திருந்தார், அண்ட் செகண்ட் கான்ட்ரவர்சியில் போய் அவர் மாட்டினது வந்து ஐஸ்வர்யா வந்து அவங்க மேலே குப்பை தொட்டி போட்டது. ஸோ இந்த விஷயங்கள் வந்து கண்டிப்பாக மறக்கவே முடியாது, அண்ட் இவர் வந்து உள்ளே போகிறதா ஒரு தகவல் இருக்குது. அடுத்தது நம்மளுடைய பாலாஜி, பாலாஜி அண்ட் சிவானி அப்படிங்கிற வந்து ஹேஷ்டாக்லாம் நிறைய ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்தது அவர் போன டைம், அண்ட் இவர் வந்து உள்ளே போகிறதா ஒரு தகவலும் வந்திருக்கு. அண்ட் ரீசெண்ட் டைம்ஸில் இவருடைய பர்த்டேக்கு சிவானியெல்லாம் போய் விஷ் பண்ணதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். இவர் கண்டிப்பாக உள்ளே போனால் சிவானி ஆர்மி எல்லாருமே வந்து பாலாஜிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. அடுத்தது நம்மளுடைய ஷெரின். ஸோ பிகி அவங்க தான் வந்து உள்ளே போகிறாங்க. ஸோ பிகி பாஸை பார்க்குறதுக்காக இவங்க போகிறாங்களா இல்லையா அப்படிங்கிறது தெரியல, பட் இவங்க டெஸ்டட் கோவிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடி போட்டிருந்தாங்க. இவங்க உள்ளே போனாங்கன்னா அவங்களுடைய சப்போர்ட் இவங்களுக்கு இருக்குமா அப்படிங்கிறது கீழே மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்தது வந்துட்டு அபிராமி, அவங்க தான் உள்ளே போகிறாங்க. அண்ட் இவங்களும் ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய வெப்சீரீஸ்லாம் கமெண்ட் ஆயிருக்காங்க. அண்ட் யார் ராய் இவர் அப்படின்னு சொல்லிட்டு உத்து பார்த்தா நம்ம சார்பட்டையில் வந்தவர் பாக்ஸராக அவர் வந்திருப்பார், அவர் தான் பா இவங்க கூட சேர்ந்து நடிக்கிறாங்க. சரி ஓகே, அதெல்லாம் சைடில் வச்சுட்டு அண்ட் இவங்களும் உள்ளே போகிறதா ஒரு தகவல் வந்துருக்கு. இவங்களையும் தாண்டி பிக் பாஸ் 5லேருந்து 2 கண்டஸ்டன்ஸ் உள்ளே போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போதுன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன்ஸ். தேங்க்யூ.